Hi students, welcome to Samachir Study YouTube channel. This video lesson is based on Tamil Nadu State Board New Syllabus Standard 9 Science Subject. In Unit 3 Fluids, the following topics are covered in detail: atmospheric pressure, mercury barometer, and example problem number 3. Students, in last video lesson, we discussed about the fluids. Now, this earth is surrounded by a layer of air up to certain height. We know that nearly 300 kilometer this earth is surrounded by air. This layer of air around the earth is called atmosphere. இது already உங்களுக்கு தெரிஞ்சதுதான். Atmosphere பற்றி நீங்க நல்லாவே படிச்சிருக்கீங்க. This air occupies space and has the weight. ஏருக்குமே space இருக்குது, weight இருக்குது. So, எந்த ஒரு மெட்டீரியலுமே ஸ்பேஸும் வெயிட்டும் இருந்துச்சுன்னு சொன்னால் இட் எக்ஸர்ட்ஸ் த ப்ரெஷர். ஸோ லாஸ்ட் லெசனில் லிக்விட் ப்ரெஷரை பற்றி படித்தோம். இந்த லெசனில் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், அதாவது ஏரோட ப்ரெஷர் எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம். திஸ் இஸ் நோன் அஸ் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். திஸ் இஸ் ரெஃபரிங் த ப்ரெஷர் அட் சீ லெவல். ஓகே, ஸோ in this video lesson we are going to study about the atmospheric pressure in detail. Atmosphere na enadhu, the layer of air around the earth. Earth chutti irukkira and the air adhavadhu kaatra da enna solrom atmosphere nu solrom. So in the figure nalla paarenga, above each location on earth is a column of air that stretches to the top on the atmosphere. ஸோ இந்த அட்மாஸ்பியரில் எப்படி இருக்கும் ஏர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இது சீ லெவல். நம்ம இப்போ சீ லெவலில் இருக்கிறத அசியூம் பண்ணோம்னா, இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஆக்ட்ஸ் லைக் எ காலம். இதைத்தான் காலம்னு சொல்கிறோம். இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஒரு காலம் மாதிரி ஆக்ட் ஆகுது. அப்போது ரெண்டு கண்டிஷன் எடுத்துப்போம். ஒன்று வந்து சீ லெவலுக்கு கீழே, அதாவது ஏர் ப்ரெஷரும் டென்சிட்டியும் இங்கே எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒரு மவுண்டெயின் அதில் ஏர் ப்ரெஷர் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். ஏர் ப்ரெஷர் அண்ட் டென்சிட்டி ஆர் லோயர் அட் ஹை அல்டிடியூடு. அல்டிடியூடுனா என்னது, உங்களுக்கு உயரத்தில் உள்ள டிஸ்டன்ஸை அல்டிடியூடுன்னு சொல்லுவோம். ஓகே, வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ், அதை தான் அல்டிடியூடு. ஸோ ஏர் ப்ரெஷர் அண்ட் டென்சிட்டி ஆர் லோயர் அட் ஹை ஆல்டிடியூட் பிகாஸ் எ ஷார்ட்டர் காலம் ஆஃப் ஏர் புஷஸ் டவுன். ஸோ இதை பாருங்கள், இதில் ஷார்ட்டர் காலம். சீ லெவலில் கம்பேர் பண்ணும்போது மவுண்டெயினில் இந்த காலம் எப்படி இருக்குது, ஷார்ட்டர் காலமாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும், இந்த ஏரோட டென்சிட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், லெஸ்ஸர் தேன் த சீ லெவல். அதனால தான் மவுண்டெயினில் மேலே போக போக உங்களுக்கு என்ன ஆகும், ப்ரெஷர், ஏர் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், ரெடியூஸ் ஆகும். ஓகே, அதே டைமில் இங்கே பாருங்களேன், சீ லெவலில் ஏர் ப்ரெஷர் அண்ட் டென்சிட்டி ஆர் ஹையர் அட் சீ லெவல். மவுண்டெயினை கம்பேர் பண்ணும்போது சீ லெவலில் ஹையராக இருக்கும். இங்கே வந்து ஏர் காலம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், திஸ் இஸ் வெரி ஹையர் காலம், டாலர். ஓகே, ஸோ டாலர் காலம் ஆஃப் ஏர் புஷஸ் டவுன். ஸோ இங்கே வந்து அதோட டென்சிட்டி கூடுதலாக இருக்குது. ஸோ சீ லெவலில் மவுண்டெயினை கம்பேர் பண்ணும்போது ப்ரெஷர் கூடுதலாக இருக்கும். அப்போ சீ லெவலுக்கு கீழே போகும்போது என்ன ஆகும், பிலோ த சீ லெவல் ஸ்டில் த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இன்க்ரீசஸ். ஓகேவா, ஸோ மவுண்டெயினில் ப்ரெஷர் லெஸ்ஸாக இருக்கும் அண்ட் பிலோ த சீ லெவல் த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இஸ் ஹையர். லெட் அஸ் சீ திஸ். ஹியூமன் லங் இஸ் வெல் அடாப்டட் டு ப்ரீத் அட் த ப்ரெஷர் ஆஃப் சீ லெவல். அதாவது சீ லெவலில் நம்மளோட லங்ஸ் வந்து பர்ஃபெக்டாக ப்ரீத் பண்ணும். அந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் லெவல் எவ்வளவுனா 101.3 kPa. இந்த ப்ரெஷர் வந்து ஃபால்ஸ் அட் கிரேட்டர் ஆல்டிடியூட்ஸ். இப்போ தான் பார்த்தோம் மவுண்டெயின்ஸில் ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகும். அதனால தான் மவுண்டெயின் கிளைம்பர்ஸ் நீட் ஸ்பெஷல் ப்ரீத்திங் எக்யூப்மெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துருக்கலாம், மலை ஏறக்கூடியவங்க எல்லாருமே ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் அந்த மாதிரி ஸ்பெஷல் ப்ரீத்திங் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னது, உங்களுக்கு அபவ் த சீ லெவல் அதாவது மவுண்டெயின்ஸில் போகும்போது ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகுது. அப்போ மைன்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, அதாவது சுரங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும், ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் த பீப்புள் ஹூ ஒர்க் இன் மைன்ஸ் வேர் ப்ரெஷர் இஸ் கிரேட்டர். ப்ரெஷர் கூடுதலாக இருந்தாலும் நமக்கு ப்ரீத் பண்ண கஷ்டமாக இருக்கும், ப்ரெஷர் ரொம்ப ரெடியூஸ் ஆனாலும் ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால தான் மவுண்டெயின் போகிறவங்களும் சரி மைன்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களும் ஸ்பெஷல்
protective equipments அதாவது breathing equipments யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து அதை சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறதா இருந்தால் ஏர் கெட்ஸ் தின்னர் வித் இன்க்ரீஸிங் ஆட்டிடியூடு இசன்ட் இட். நம்ம இப்போ தான் படித்தோம், ஹென்ஸ் த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் டிக்ரீசஸ் ஆஸ் வி கோ அப் இன் மவுண்டைன்ஸ். ஆன் த அதர் ஹேண்ட் ஏர் கெட்ஸ் ஹெவியர் ஆஸ் வி கோ டவுன் பிலோ த சீ லெவல். ஓகே, நவ் ஹவு டு மெஷர் திஸ் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். இப்போ தான் அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை பார்த்தோம், சீ லெவலில் இது வந்து நமக்கு ப்ரீத் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும், மவுண்டெயினில் ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகுது, மைன்ஸில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது ஏர் வந்து திக் ஆகுதுன்னு படித்தோம். நவ் ஹவு டு மெஷர் தி அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் விச் இஸ் யூஸ் டு மெஷர் தி அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இஸ் நோன் அஸ் பேரோமீட்டர். ஓகே, this is based on mercury, adanalae the mercury barometer nu solluvom. It is designed by Italian physicist Torricelli. Torricelli ngravaru inda barometer ah first design pannaru. Let us see the construction. Idu dhaan the mercury barometer oda construction eppadi irukku nu paarenga. It consists of a long glass tube. Idu dhaan long glass tube. Okay, இந்த கிளாஸ் டியூப் எப்படி இருக்கு, க்ளோஸ்ட் அட் ஒன் எண்ட் அண்ட் ஓப்பன் அட் த அதர் எண்ட். ஸோ ஒரு கிளாஸ் டியூப்ல ஒரு எண்டு க்ளோஸாக இருக்குது, இன்னொரு எண்ட் ஓப்பனாக இருக்குது. இந்த கிளாஸ் டியூப் இஸ் ஃபில்டு வித் மர்க்குரி. இந்த கிளாஸ் டியூப்ல மர்க்குரி இருக்குது. இதை என்ன பண்ணுறோம், இட் இஸ் டேர்ன்ட் அப்சைட் டவுன் இன்டு எ கண்டெய்னர் ஆஃப் மர்க்குரி. இந்த கிளாஸ் டியூப்ல கொஞ்சம் மர்க்குரி இருக்குது, பட் இதோட ஒரு எண்டு ஓப்பனாக இருக்குது. ஓகேயா, இந்த ஒரு எண்டு எதில் பிளேஸ் பண்ணியிருக்கிறோம், ஒரு சர்ஃபேஸ் ஆஃப் மர்க்குரி. ஆல்ரெடி ஒரு வெசல் இருக்குது, அதில் வந்து மர்க்குரி ஆல்ரெடி அவைலபிள், சர்ஃபேஸ் ஆஃப் மர்க்குரி. இதில் அப்சைட் டவுன் அதாவது தலைகீழாக அந்த கிளாஸ் டியூபை வச்சுருக்குறோம். திஸ் இஸ் டன் பை க்ளோசிங் ஓப்பன் எண்ட் ஆஃப் த மர்க்குரி ஃபில்ட் டியூப் வித் த தம்ப். அதாவது உங்கள் தம்பினால் இந்த பிளேஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அண்ட் தென் ஓப்பனிங் இட் ஆஃப்டர் இம்மர்சிங் இட் டு த மர்க்குரி. அதாவது இந்த சர்ஃபேஸ் இந்த டோட்டல் வெசல்லையும் இந்த கிளாஸ் டியூபை அப்சைட் டவுனாக நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கிறோம் வித் மர்க்குரி கூட. ஓகே, இதுதான் இதோட சிம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன். ஃபிகர் பார்த்துக்கிடுங்க, ஒரு சர்ஃபேஸ் ஆஃப் மர்க்குரி, இந்த மர்க்குரியில் ஒரு லாங் கிளாஸ் டியூப் பிளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த லாங் கிளாஸ் டியூப்பில் என்ன இருக்குது, மர்க்குரி உள்ள அவைலபிளாக இருக்குது. இப்போது இந்த ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்கு மேலே மர்க்குரிக்கு மேலே இருக்கிறது என்னது, வேக்குவம். இதில் எவ்வளோ தூரம் இந்த மர்க்குரி ஏறி இருக்குதோ அதுதான் ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த காலம் ஆஃப் மர்க்குரி. அண்ட் இதில் எங்கே அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த காலத்தோட ஹைட்டு வேரி ஆகும். ஓகே, ஸோ சி திஸ் திஸ் இஸ் 760 mm சொல்லியிருக்கிறாங்க. இது வேறு ஒன்றும் இல்லை, அந்த மர்க்குரி காலத்தோட ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறோம். ரொம்பவே சிம்பிளான அரேஞ்ச்மெண்ட் தான் ஸ்டூடெண்ட்ஸ். இதை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஒர்க்ஸ் பை பேலன்சிங் த மர்க்குரி இன் த கிளாஸ் டியூப் எகெயின்ஸ்ட் த அவுட் சைடு ஏர் ப்ரெஷர். அதாவது இந்த ஃபிகரில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏர் ப்ரெஷர் இருக்குது, அதை தான் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னு சொல்கிறோம். இந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னால் புஷஸ் மோர் ஆஃப் த மர்க்குரி அப் இன் டு த டியூப். அதாவது இதில் பாருங்கள், இதில் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் கூடுதல் ஆகும்போது இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த மர்க்குரி எங்கே போகும், இந்த கிளாஸ் டியூபுக்குள்ளே போகும். அப்போது மர்க்குரியோட ஹைட், மர்க்குரி காலத்தோட ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் ஏர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும்போது என்னாகும், மர்க்குரி ட்ரைன்ஸ் ஃப்ரம் த டியூப். அந்த ஆல்ரெடி படித்தோம், டியூப் வந்து ஒரு எண்டு தான் க்ளோஸ்ட், இன்னொரு எண்டு ஓப்பன். ஸோ இந்த ஓப்பன் ஆன பாத் வழியாக ப்ரெஷர் குறையும் போது இந்த காலம் வந்து ரெடியூஸ் ஆகும். இவ்வளோதான் பிரின்சிபிள். ஸோ மர்க்குரி பேரோமீட்டர் இஸ் யூஸ் டு மெஷர் தி அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது, ஒரு லாங் கிளாஸ் டியூப் க்ளோஸ்ட் அட் ஒன் எண்ட் அண்ட் ஓப்பன் அட் த அதர் எண்ட் ஃபில்டு வித் மர்க்குரி அண்ட் இட் இஸ் டேர்ன்ட் அப்சைட் டவுன் இன் டு த கண்டெய்னர் ஆஃப் மர்க்குரி. ஒர்க்கிங் பிரின்சிபிள் என்னது, இஃப் த ஏர் ப்ரெஷர் இன்க்ரீசஸ் இட் புஷஸ் மோர் ஆஃப் த மர்க்குரி அப் இன் டு த டாப் அண்ட் இஃப் ஏர் ப்ரெஷர் டிக்ரீசஸ் த மர்க்குரி ட்ரைன்ஸ் ஃப்ரம் த டியூப். நவ்
இந்த மர்க்குரி காலத்துல பாத்தீங்கன்னா மேல தேர் இஸ் நோ ஏர் ட்ராப்ட் இன் த ஸ்பேஸ் பிட்வீன் மர்க்குரி அண்ட் த க்ளோஸ்ட் எண்ட், அதைத்தான் வேக்குவம்னு சொல்றோம். இந்த வேக்குவத்துல நோ ப்ரெஷர், அந்த வேக்குவம் இருக்கக்கூடிய பிளேஸ்ல நோ ப்ரெஷர், இதைத்தான் சொல்றோம். இந்த பிளேஸ் இதுதான் வேக்குவம். இது எவ்வளவு தூரம் மர்க்குரி காலம் மேல வருதோ இதுதான் அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை இண்டிகேட் பண்ணும். அதுக்கு மேல இருக்கிற வேக்குவத்துல எந்த ப்ரெஷருமே இருக்காது. ஓகே, ஸோ த லெவல் ஆஃப் மர்க்குரி இன் த டியூப் ப்ரொவைட்ஸ் த measure of air pressure which is known as atmospheric pressure. This type of instrument can be used in lab or weather station. Now what is one atmospheric pressure? ஒரு atmospheric pressure எப்படி define பண்ணுறோம்னா, on a typical day at sea level, level பார்த்துக்கிடுங்க sea level, the height of mercury column is 760 mm. 760 mm நம்ம 76 cm சொல்லலாம், இசன்ட் இட்? ஸோ சி லெவலில் ஹைட் ஆஃப் த மோக்குரி காலம் 760 mm இருக்கிறது தான் ஒன் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ லெட் அஸ் கன்சிடர் எ கேஸ் மோக்குரி காலம் ஆஃப் 760 mm. இது ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நம்ம படித்தோம். இதை வந்து என்ன சொல்லுவோம், டெப்த்துன்னு சொல்லுவோம். அப்படி தானே, ஹைட் ஆர் டெப்த் விச் இஸ் ஈக்குவல் டு த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். We know the density of mercury, it is 13,600 kg m⁻³. Find the pressure. இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க, மர்க்குரி காலத்தோட ஹைட்டு கொடுத்துருக்குறாங்க. அதாவது வி நோ ஹெச் அண்ட் டென்சிட்டி ஆஃப் மர்க்குரி எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க. டென்சிட்டினா என்ன சிம்பிள், ரோலை மென்ஷன் பண்ணுவோம். அப்போது வாட் இஸ் த ப்ரெஷர், ஃபார்முலா ஃபார் ப்ரெஷர் நம்ம லாஸ்ட் லெசனில் படிச்சிருக்கிறோம். P is equal to H rho G. இங்கே G என்னது, acceleration due to gravity. அந்த வேல்யூ வந்து இங்கே எக்ஸாக்ட் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க, 9.8 ms⁻². இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா, H வேல்யூ mm-ல இருக்கிறத வந்து மீட்டரில் கன்வெர்ட் பண்ணியிருக்குது. ஓகே, தென் ரோ வேல்யூ kg m⁻³ அண்ட் G வேல்யூ, இந்த மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் எவ்வளவு, 1.013 × 10⁵ pascal. இந்த ப்ரெஷர் வேல்யூவை தான் என்ன சொல்கிறோம், ஒன் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னு சொல்கிறோம். ஒன்ஸ் அகெயின் ஸ்டூடெண்ட்ஸ், ஒன் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 1.013 × 10⁵ pascal. எப்படி கேல்குலேட் பண்ணுறோம், ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ரோ ஜி. இந்த ஹெச்சோட வேல்யூ என்னது, ஹைட் ஆஃப் த மர்க்குரி காலம் அட் சி லெவல் ஆன் எ டிப்பிக்கல் டே, அது 760 mm. அதைத்தான் 760 × 10⁻³ கொடுத்துருக்குறோம். மர்க்குரியோட டென்சிட்டி வேல்யூ இஸ் 13,600. ஸோ இதை மூணு வேல்யூஸையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, ஒன் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம படித்தோம் யூனிட் ஆஃப் ப்ரெஷர் இஸ் பாஸ்கல் அப்படின்னு. But in our day-to-day life, we are using some other terms also. என்னென்ன யூனிட்ஸ் இன்னும் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, பார். This is the another unit that is used to express high values of pressure. அப்போ பாரை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னு பார்ப்போம். We know that 1 atm is equal to 1.013 × 10⁵ pascal. 1 bar is equal to 10⁵ pascal. ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சா. இப்போ நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது 1.013 × 10⁵, இந்த 10⁵ நம்ம என்ன சொல்கிறோம், 1 bar சொல்கிறோம். 10⁵ pascal இஸ் ஈக்குவல் டு 1 bar. ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், 1 atm இஸ் ஈக்குவல் டு 1.013 bar. ஓகே, ஸோ யூனிட் ஆஃப் ப்ரெஷர் பாஸ்கல். அந்த ஹை லெவல்ஸ் ஆஃப் ப்ரெஷரை மென்ஷன் பண்ணும்போது 10⁵ pascal-ஐ பார்னு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இன்னொரு க்வெஸ்சன் வரும். இப்போ நீங்கள் பெட்ரோல் பங்க்ஸில் பார்த்துருப்பீங்க, வெஹிக்கிளுக்கு ஏர் செக் பண்ணும்போது அதில் வந்து ப்ரெஷர் PSI-னு மென்ஷன் ஆகிருக்கும். செக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் PSI-னு வரும். இட் இஸ் நோன் அஸ் பாஸ்கல் பெர் இன்ச். இட் இஸ் ஓல்டு சிஸ்டம் ஆஃப் யூனிட் ஃபார் மெஷரிங் ப்ரெஷர். அதாவது நம்ம டே டு டே லைஃப்பில் இந்த PSI-ங்கிற வேர்டு பாஸ்கல் பெர் இன்ச்சை தான் மென்ஷன் பண்ணுது. பட் இட் இஸ் ஓல்டு சிஸ்டம் ஆஃப் யூனிட் ஃபார் மெஷரிங் ப்ரெஷர். நவ் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் நம்பர் 3. A mercury barometer in a physics laboratory shows 732 mm vertical column of mercury.
Calculate the atmospheric pressure in Pascal. Given density of mercury 1.36 into 10 power 4 kg m power minus 3 and g 9.8 ms power minus 2. Students, direct or problem, என்னலாம் கொடுத்திருக்கிறாங்க? Rho given, g value given and height கொடுத்திட்டாங்க. Barometerல எவ்வளவு heightக்கு vertical column of mercury இருக்குதுன்னு. So, we can directly write it 732 mm is h. But, இது millimeterல குடுக்கும்போது, நம்ம directா substitute பண்ணா, answer வந்து Pascalல கிடைக்காது. So, எப்போமே unit செக்க பண்ணுங்க. So, here the unit is given in millimeter, convert it into meter. எப்படி millimeter meter மாத்துவீங்க? Into 10 power minus 3 இன்னும் millimeter converted into meter. So, h எழுதிட்டும் 732 into 10 power minus 3 meter. Rho value என்ன குடுத்திருக்கிறாங்க? 1.36 into 10 power 4. அது கரக்டா kg m power minus 3லதான் இருக்குது. So, there is no need to change the unit here. Then, g value 9.8 ms power minus 2. What is the formula for pressure? P is equal to h rho g. இது அல்ரடி நீங்கள் படித்துதுதான். டாரக்டா சப்ஸ்டுட் பண்ணலாமா? So, P is equal to H rho G. So, 3 value சப்ஸ்டுட் பண்ணிட்டும். 732 into 10 power minus 3 into 1.36 into 10 power 4 into 9.8. இது calculator இல்லாமா, நீங்களாவே டாரக்டா இந்த answer வந்து multiply பண்ணி எழுதலாம். இது simple stepsல குடுத்திருக்கிறேன். 1 by 1 check பண்ணுங்க. First, என்ன பண்ணிருக்கிறோம்? இந்த digits 1.36 இந்து 10 power minus 4ல வரும்போது whole number அழுதுலாமா? 136 அதாது 2 digits இந்த placeல 0.36 நம்ம convert பண்ணோனே இங்க என்ன ஆகும் power? 10 power 2 isn't it? 10 power 4ல 100 அல இதை multiply பண்ணிருக்கிறோம். அப்பு remaining 10 power 2 அடுத்தது என்ன பண்ணலாம்? இந்த 9.8யும் whole number எழுதலாம். எப்படி எழுதலாம்? இந்த 10 power 2ல ஒரு 10 அல இங்க multiply பண்ணிரும். 9.8 multiply பண்ணிரும். So, என்ன ஆகும் உங்களுக்கு? இதுவும் 98. So, 3 numbers உங்களுக்கு whole numbers இருந்துச்சினா, multiplication ரம்ப simple இருக்கும். அதுக்காகதான் இந்த step பண்ணிருக்கிறோம். So, now இப்ப 10 power minus 3 into 10 power 1 எவ்வளவு வரும்? 10 power minus 2. இனி என்ன செய்யணும்? இந்த 3 numbers செய்யும் direct multiplication பண்ண வேண்டியதான் உங்களுக்கு answer Pascalல கிடைக்கும். So, first இந்த 2 numbers 732 into 136 simple mathematical multiplication பண்ணி answer கொடுத்திருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க என்ன? அதில வந்த answer கூட நம்ம என்ன பண்ணிரோம்? இந்த 98 அதாவது 732 into 136 குறு answer வருது. அந்த answer கூட 98 multiply பண்ணி உங்களுக்கு answer என்ன வருது? இந்த answer கடைக்கிது. Okay. இந்த answerல இந்த 10 power minus 2. So, 10 power minus 2 வால multiply பண்ணும் போது digits change ஆகியாச்சி. Okay. 2 digits மாருது. இதுதான் 97,560 Pascal இதுதான் உங்களோட answer. இது scientific notationல எழுதும் போது என்ன பண்ணனோம்? 9.76 into 10 power 4 Pascal. Okay, இந்த Pascalல நம்ம என்ன பண்ணிரும்? Scientific notationல mention பண்ணிருக்கும். So, நம்முட answer எவ்வளவு? 9.76 into 10 power 4 Pascal. So, ரும்ப simple problem. Problem செய்யும் போது, first, அதுடு units செக்க பண்ணி, millimeter, meter convert பண்ணி, direct substitute பண்ணி, problem solve பண்ணிருக்கும் students. Now, in our day-to-day life, we are measuring the blood pressure using different instruments and it shows the pressure over the atmospheric pressure. So, இப்போ ஒரு, அதாவது instrument use பண்ணி, pressure measure பண்ணிருங்க என்ன, if the pressure is higher than the atmospheric pressure, formula என்னது, absolute pressure is equal to atmospheric pressure plus gauge pressure. அதாவது, எந்த ஒரு instrument use பண்ணி, pressure measure பண்ணிருங்களோ, அந்த value atmospheric pressure அவுட கூடுதலா இருந்துச்சின் சொன்னா add பண்ணுவீங்க. Okay, உங்களோட final pressure calculate பண்ணிருதுக்கு. இப்பு நீங்க pressures are lower than the atmospheric pressure நான் என்ன பண்ணனோ? Gauge pressure atmospheric pressureல இந்த minus பண்ணும். அப்பதான் நமக்கு final அட்டு உள்ள absolute pressure கடைக்கும். Now, let us see this cuba diving. நீங்க வந்து
டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஸ்கியூபா டைவர்ஸை. அவங்க வந்து ஆல்வேஸ் வியர் ஸ்பெஷல் சூட்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ். எதுக்காக இந்த கடலுக்கு அடியில் நீந்தக்கூடியவங்க இந்த மாதிரி ஸ்பெஷல் டிவைசஸ் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் என்ன என்னெல்லாமோ யூஸ் பண்ணுறாங்க, எதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? அதுக்கு ரீசன் என்னென்னா, லிக்விட் கோளம் எக்ஸர்ட்ஸ் ப்ரெஷர். லாஸ்ட் வீடியோ லெசனில் படித்தோம், லிக்விட் கோளத்தில் எப்போவுமே ப்ரெஷர் இருக்கும். இந்த ப்ரெஷர் வந்து பிலோ த சீ லெவல், அதாவது இன்சைட் த சீ லெவல் எப்படி இருக்கும், ரொம்ப ஹையராக இருக்கும். அப்போ ப்ரெஷர் ரொம்ப ஹையராக இருக்கும்போது இட் இஸ் ஆல்மோஸ்ட் ட்வைஸ் த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். அதாவது நம்ம சீ லெவலில் இருக்கிற ப்ரெஷரை விட 2 times கிரேட்டராக இருக்கும். எங்கே? பிலோ த சீ, இன்சைட் த சீ. அதனால் நம்மளோட பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, பிளட் வெசல்ஸ் அண்ட் சாஃப்ட் டிஷ்யூஸ் கெனாட் வித்ஸ்டாண்ட் சச் ஹை ப்ரெஷர். இவ்வளோ ப்ரெஷரை நம்மளோட பாடியால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம பாடி ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஸ்கியூபா டைவிங் பண்ணுறவங்க வியர் ஸ்பெஷல் சூட்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் டு ப்ரொடெக்ட் தம். ஓகே, அதனால தான் ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுது. நம்ம இப்போ சாதாரண சீ லெவலில் இருக்கிறோன்னு சொன்னால் நமக்கு ப்ரீத்திங் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நார்மல் அட்மாஸ்பரிக் ப்ரெஷரில். அதனால் ஸ்பெஷல் டிவைசஸ் வேண்டாம். பட் மவுண்டெயின் கிளைம் பண்ணுறவங்களும் இந்த மாதிரி கடலுக்கடியில் ஸ்கியூபா டைவிங் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அந்த ப்ரெஷரை வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக. நவ் லெட் அஸ் சீ த புக் பேக் க்வெஸ்சன்ஸ். ஆன்சர் இன் ப்ரீஃபில், வாட் இஸ் மென் பை அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னு ஒரு க்வெஸ்சன் இருக்குது. இதுக்கு டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த அட்மாஸ்பரிக் கேசஸ் ஆன் இட்ஸ் சரௌண்டிங்ஸ் and on the surface of the earth is called atmospheric pressure. Atmospheric pressure na enna, the atmosphere nala varakudiya pressure, adu enna solluvom, the pressure exerted by the atmospheric gases on its surroundings and on the surface of the earth. Adoda value enadhu, 1 atm is the pressure exerted by a vertical column of mercury of 76 cm height, illana 760 mm height nu sollalam. இதுதான் அட்மாஸ்பரிக் ப்ரெஷரோட டெஃபினிஷன். தென் செகண்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, ஆன்சர் இன் டீட்டெயிலில், டிஸ்கிரைப் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் மர்க்குரி பேரோமீட்டர். இதை ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம், இருந்தாலும் ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துக்கலாம். இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மர்க்குரி பேரோமீட்டர். இட் கன்சிஸ்ட் ஆஃப் லாங் கிளாஸ் டியூப் க்ளோஸ்ட் அட் ஒன் எண்ட் அண்ட் ஓப்பன் அட் த அதர் எண்ட், அண்ட் இட் ஃபில்ட் வித் மர்க்குரி அண்ட் டேர்ன்ட் அப்சைட் டவுன் இன்டு த கண்டெய்னர் ஆஃப் மர்க்குரி. இந்த ஃபிகரை கிளியராக வரைஞ்சிடலாம். இது கண்டெய்னர் ஆஃப் மர்க்குரி, ஒரு கிளாஸ் டியூப். அப்போ இதில் எவ்வளோத்துக்கு அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இருக்கோ அவ்வளோத்துக்கு அந்த காலம் ஆஃப் மர்க்குரி இன்க்ரீஸ் ஆகும். அதை தான் ஒர்க்கிங் ஆஃப் மர்க்குரி பேரோமீட்டரில் கொடுத்துருக்குறோம். இட் ஒர்க்ஸ் பை பேலன்சிங் த மர்க்குரி இன் த கிளாஸ் டியூப் எகெயின்ஸ்ட் த அவுட் சைட் ஏர் ப்ரெஷர். ஏர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது அது புஷஸ் மோர் மர்க்குரி அப் இன்டு த டியூப். ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும்போது மர்க்குரி ட்ரெயின், அதாவது ப்ரெஷர் கூடும்போது அந்த மர்க்குரி காலம் ஹைட் இன்க்ரீஸ் ஆகும், லோ ஆகும்போது மர்க்குரி காலத்தோட ஹைட் ரெடியூஸ் ஆகும். ஸோ தேர்ஃபோர் அதுக்கு மேலே, அந்த காலத்துக்கு மேலே இருக்கிற வேக்குவத்தில் எந்த ப்ரெஷரும் இருக்காது. தேட்ஸ் வை இட் கிவ்ஸ் த ப்ரிசைஸ் மெஷர் ஆஃப் ஏர் ப்ரெஷர். இதுதான் மர்க்குரி பேரோமீட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக் வெரி வெல். If you like this video, please subscribe and share it to your friends. Thank you so much for watching.